முதலாவது டிப்ஸ், தேன் பாட்டிலில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு அஞ்சாறு மிளகை உள்ள தூக்கி போட்டோம்னா பாட்டிலுக்குள்ளே எறும்பு வராது. அடுத்தபடியாக ரவையில் பூச்சி வராமல் இருக்க ஒரு அஞ்சாறு கிராம்பை உள்ள தூக்கி போட்டோம்னா ரவையில் பூச்சி வராமல் இருக்கும். அரிசியில் பூச்சி வண்டுகள் வராமல் இருக்க கருவேப்பிலை புதினா பவுடரை ஒரு துணியில் கட்டி அங்கங்கே அரிசிக்கு இடைவெளியில் போட்டு வச்சோம்னா அரிசியில் வண்டு வராது. அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தில் அதிக சாறு வர்றதுக்கு முழு எலுமிச்சை பழத்தை வெந்நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு எடுத்தோம்னா நிறைய சாறு வரும். சாப்பாடு சில நேரம் தண்ணீர் சரியில்லாமல் மஞ்சள் நிறத்தில் ஆகும். இதனால் கொதிக்கும் போது நம்ம சில சொட்டுக்கள் எலுமிச்சை சாறை விடும் பொழுது சாதம் வெள்ளை கலரில் வந்துடும். கீரைகளை எப்போவுமே மூடி வைத்து வேக வைக்கக்கூடாது, திறந்து வைத்து தான் வேக வைக்கணும். அடுத்தபடியாக தக்காளி சூப்பு வச்சோம்னா அதில் ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அமிலத்தன்மை உடையதாக மாறிடும். அதனால் இளஞ்சூடாக இருக்கும்போதே நாம் ஒரு பிஞ்சளவு சோடா மாவை அதோட நாம் சேர்த்துடலாம். தேங்க்யூ.